Krishna Gopika Jana Pramada Sankulah Krishna Pankaje Kshana Amrita Dharaya Krishna Samplutaiva Stimitatam Krishna Dadustvat Purogata Gurvayurappanam Gokulathu Mannanam Kulandayaga Kolam Tharum Mamaya Vannanam Narayaniyamenum Nalvirundin Nadanam Namarasathininimai Kootugindra Ayanam Narayana Sriman Narayana Hari Narayana Sriman Narayana Narayana Sriman Narayana Narayana Bhattadiri Urugum Paramana Nalam Tharum Narayaniyam Arul Vazhangume Dinam Nammai Kaakume Athakaya Chana Karana Nidraja Vivacha Supta Janam Vrajama Vichate Dhanata Pattana Sambhati Yatrasa வசுதேவர்த்தனுடைய சிரஸ்ல கண்ணனை சுமந்து நந்தகோகுலத்துக்குள்ள நுழைஞ்சு நந்தகோபருடைய திருமாளிகைக்குள்ள நுழைஞ்சு அங்க உள்ள சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய யசோதைக்கு பிறந்ததாக கணக்கு பண்ண ஒரு பெண் குழந்தை யோக மாயையானவள் தான் குரல் கொடுக்கிறார். வசுதேவர் தெரிஞ்சுட்டார். நேர அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பட்டத்ரி 39வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் ஆச்சரியமா வர்ணிக்கிறார். பவந்தமயமர்பஜ பிரசவ தல்பகே தத்பதாதேகே. குருவாயிரப்பா, அந்த உயர்ந்த பிரசவ அறையில கண்ணனை கொண்டு போய் யசோத பக்கத்துல அங்கே இருந்து விடுறாராம். அற்பயன்னு தல்பகே ஆச்சரியமான பதம். அதாவது எவனுடைய திருவடிகளை நம்ம தியானம் பண்ணோம்னு சொன்னால் நாம பிரசவ படுக்கையில விழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணனுடைய திருவடிகளை தியானம் பண்ணவாளுக்கு மறுபிறப்பு இல்லாத ஒரு மோட்சம் கிடைச்சிடும். அப்படி அந்த மோட்ச லோகத்துக்கு போயிட்டா பிறப்பே கிடையாது, மறுபடியும் பிரசவ அறையில தாயார் பக்கத்துல நம்ம விழ வேண்டாம். அப்படி எந்த கண்ணனுடைய திருவடிகள் நம்மள பிரசவ அறையில மறுபடியும் அர்ப்பணம் பண்ணாதோ அந்த சுவாமியையே வசுதேவர் கொண்டு போய் பிரசவ அறையினுடைய படுக்கையில பவந்தமயம் அற்பயல் பிரசவ தல்பகே தத்பதாது அங்க விட்டுட்டார். பக்கத்துல இருக்கிற பெண் குழந்தை கைய கைய தூக்குறது வசுதேவருக்கு ஞாபகப்படுத்துறதுதான் யோகமாயோனோ. அதனால என்ன எடுத்துக்கோ, அதே கூடையில என்ன கொண்டு போய் நீ நேர மதுராபுரியில சிறைச்சாலையில விட்டுடலாம்னு ஞாபகப்படுத்த அப்பவே வசுதேவர் ஆச்சரியத்தோட அந்த குழந்தை அப்படி எடுத்துக்கிறாரா. குழந்தைன்னு எழுதணுமோனோ இல்ல அந்த பெண் குழந்தைனாவது சொல்லணும், நாராயண பட்டத்ரி அதோட பேரையாவது சொல்லணும். ஒன்னும் சொல்லல, ஸ்லோகத்தை முடிக்கச்சே என்ன பதத்தை போத்தார்னா, குருவாயிரப்பா வகல் கபட கன்யகம் சொபுரமாகதோ வேகதகம் கபட கன்யகம். கபட்டமான ஒரு பெண் யோக மாயை. அவளுக்கு என்ன கபட்டம்னா ரெண்டு பேருமே கபடம்தான். வந்து படுக்கையில உட்கார்ந்தவனும் கபட நாடக சூத்திரதாரியான கண்ணன் தான். அவனுடைய சகோதரியாக இங்கேந்து கிளம்புவரும் கபட கன்னிகை தான். ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பார்த்துக்கிறாளா, பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாளா. அதான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். அண்ணா நான் போயிட்டு வரேன், எனக்கு உத்தரவு கொடுங்கோன்னு சிரிச்சுண்டே இந்த குழந்தை பெண் குழந்தை கண்ணனை பார்த்து கேட்கறதான். கண்ணனும் சிரிச்சுண்டே தாராளமா போயிட்டு வா, நான் சொன்ன உத்தரவெல்லாம் ஏத்துண்டு சரியா இங்க பிறந்து காத்திருந்தியே அதுக்கு உனக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு கபடம். அந்த பொண்ணும் நான் இங்கேருந்து கிளம்பி போறேன், அங்க போய் முடிஞ்ச வரைக்கும் கம்சனை ஒரு கை பாக்கிறேன்னு சொல்லித்தான். அதெல்லாம் நீ கம்சனை ஒரு கை பாத்துக்க வேண்டாம், கம்சன் கிட்டக்க அந்த குழந்தை பிறந்தாச்சுன்ற செய்தியை சொல்லிட்டு நீ உன்னுடைய வேஷத்தை கலைச்சுக்கலாம், அதோட உன்னுடைய வேஷம் முடிஞ்சு போறதுன்னு பகவான் அந்த குழந்தைய பாக்கிறாளா.
இப்படி கண்ணாலேயே இரண்டு குழந்தைகளும் ஒண்ணுக்கொண்ணு தான் திட்டமிட்டு வந்த செயலை அர்த்தராத்திரி வேளையில வெற்றிகரமாக முடிச்ச ஒரு ஆனந்தத்துல கண்ணன் யோகமாயையான அம்பிகையை பார்க்கறதும் விஷ்ணு துர்கையான யோகமாயை கண்ணனை பார்க்கறதும் எல்லாத்தையும் ஒரே பதத்துல வச்சார் நாராயண பட்டத்திரி குருவாயிரப்பா. வகன் கபட கல்யகம் சொபுரமாகதோ வேகதகம். ஒத்தருக்கொத்தர் உத்தரவு பெற்றுண்டாச்சு. மறுபடியும் கூடையில குழந்தை எடுத்துட்டார். வெளியில வந்து இப்ப பயணம் நந்தகோகுலத்திலேருந்து மதுராபுரிக்கு. மறுபடியும் அதே யமுனை நதி, மழை, வெள்ளம். இப்ப ஆதிசேஷன் கிடையாது. இவர் தான் கையில மூடி அந்த குழந்தையை எடுத்துட்டு போனோம். அத்தனை வேகத்தோட அந்த கம்சன் முடிச்சுட்டு கூடாதே. மதுராபுரியில யாருக்கும் நம்ம சிறைச்சாலைக்குள்ள இல்லைன்ற ஒரு சமாச்சாரம் தெரியக்கூடாதே. இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கணுமே. காவலாளிகள்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கமே அப்படின்ற ஒரு சிந்தனை இவருக்கு. பகவான் கையில இருக்கிற வரைக்கும் சிந்தனையே கிடையாது இவருக்கு. எல்லாம் அவன் பேர்ல அர்ப்பணம் போட்டுட்டார். இப்ப யோக மாயை, மாய இவர் தலையில உட்கார்ந்து ஆட்கொண்டு தோணும். அதனால மாய வந்தா மனுஷனுக்கு எல்லா கவலையும் வந்துருமா. நம்ம கவலைக்கு ஆட்படுறதுக்கே மாயைன்னு தான் பேரு. அந்த குழந்தைய உட்கார வச்சிருந்த உடனேயே எல்லா கவலையோட அப்படி கிளம்புறார். ஆனா கண்ணன் இவரை பார்த்து தலையாட்டி சிரிக்கிறானா, நீங்க கிளம்புங்க, இங்க இருக்கிற இடத்துல இருந்தே நான் உங்க ரெண்டு பேரையும் கொண்டு பத்திரமா செலுத்திடுவேன்னு சொல்ற மாதிரி கண்ணன் கிட்டக்க உத்தரவு பெற்றுண்டு வகன் கப்பட்ட அவர் கிளம்பி நந்தகோகுலத்திலேருந்து மதுராபுரிக்கு போயிட்டு இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம முடிச்சுடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நெமிலி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் காளிகணர்தன திருக்கோயில் என்று கோயில் இந்த பெயரோடு இடம்பெற்றிருப்பதால் அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய காளிகணர்தன கண்ணனை இதோ நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். அழகான மயில் தோகை விக்கிரகத்தில் கிரீடமாகவே ஆச்சரியமாக பளபளக்க விடம் கலந்த பாம்பின் மேல் நடம்பயிலும் நாதனாக கம்பீரமாக காளியனின் 5 தலையின் மேல் தனது ஒரு திருவடியை அழுத்திக் கொண்டு எம்பெருமான் இங்கு காட்சியை அளிக்கின்றார். பக்தர்களே, இந்த திருத்தலத்திலே ஒரு விசேஷம், மூலமூர்த்தியான வைகுண்டவாச பெருமாள் தன்னுடைய திருவடியை 5 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மேல் வைத்திருப்பதை நாம் ஏற்கனவே தரிசித்தோம். இங்கு 5 தலைகள் கொண்ட காளியன் பேர் உற்சவமூர்த்தி காளிகணர்தனமாக நடனமாடி கொண்டிருப்பதால் இந்த திருத்தலமானது ராகு கேது இவர்களுடைய தோஷ பரிகார ஸ்தலமாக அமைவதாக தலவரலாறானது கூறுகின்றது. இங்கு கண்ணன் இடது திருக்கரத்திலே லாவகமாக காளியன் வாலை முறுக்கி அழுத்தி பிடித்துக் கொண்டு வலது திருக்கையிலே வெண்ணையை தாங்கும் கண்ணன் நவநீத காளிங்க நர்த்தன கண்ணனாக நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றார். ஆச்சரியமான திருக்கோலம். இரு கைகளை கூப்பிக் கொண்டு தனது கர்வம் அடங்கி கண்ணனின் திருவடிகளை சரணமடைந்திருக்கக்கூடிய காளியனையும் நாம் இந்த திருத்தலத்திலே இவனுடைய நர்தன திருக்கோலத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆச்சரியமான ராகுகேது பரிகார ஸ்தலத்தோடு அமைந்திருப்பதால் இருவருடைய திவ்ய காரத்தையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்வ பாபங்களையும் போக்குவதாக அமைந்துள்ளது. அருகிலே பேரர் உற்சவ மூர்த்தியாக சிறியவராக சங்கு சக்கரம் அபய கதா ஹஸ்தங்களுடன் தாமரை பீடத்தின் மேல் காட்சியளிக்க ஆச்சாரிய வள்ளலான ராமானுஜர் இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து திருமலைக்கு செல்லும் வழியிலே பல நாட்கள் அவர் இங்கு தங்கியதாகவும் இந்த கண்ணனை ஆராதித்ததாகவும் தலவரலாறு கூறுகின்றது. அந்த ராமானுஜரையும் நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். அவருக்கு அருகிலே சுதர்சனமூர்த்தி உற்சவராக ஜுவாலைகளோடு சக்கரத்தாழ்வானாக காட்சியை அளிக்க அதோடு மற்றொரு நாகத்திலே இங்கு மூலமூர்த்தியாக ஆச்சரியமான ஒரு திருக்கோலம். இதோ 5 தலை நாகமானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க நடுவிலே மீண்டும் கண்ணன் மற்றொரு நாகத்தின் மேல் தன்னுடைய திருவடியை தாங்கிக் கொண்டு முன்னும் பின்னுமாக அதை வாளை கையிலே பிடித்துக் கொண்டு காட்சியை அளிக்கக்கூடிய மற்றொரு நாக கண்ணனோடு இங்கு விஸ்வக்ஷேனரம் மகாவிஷ்ணுவனுடைய பிரதிநிதியாக அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தத்துடனும் சங்கு சக்கரத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்க இவ்வளவு திவ்ய தரிசனங்களோடு அங்கு யோக மாயையான அம்பிகை எவ்வாறு வசுதேவர் தன்னுடைய சிரசிலே
நந்தகோகுலத்திலிருந்து மதுராபுரி பயணத்தை தொடங்குகின்றார், எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றார் என்ற வைபவங்களை எல்லாம் 39வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்திலே பட்டத்ரி முடிக்கக்கூடிய அழகை சவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா வகல் கபட கன்யகம் சொபுரமாகதோ வேகதக கபட கன்யகம். கபட்டமான அந்த ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த யோகமாயை எடுத்துட்டார். கண்ணன் உத்தரவு கொடுத்துட்டான், அதனால எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம்னு மறுபடியும் யமுனா நதியை தாண்டாராம். யமுனை அதே கணுக்கால் அளவுக்கு வழிய விடுறா, மழை கொட்டின்னு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல கூட அவளுக்கு இந்த யோக மாயையோனும் தானே தன்னுடைய மழையிலேந்து தனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம காப்பாத்திக்கிறார். மறுபடியும் சிறைச்சாலை கிட்டக்க வரார், காவலாளிகள்லாம் அதே பாவத்துல தூங்கிட்டு இருக்கா, சிறை கதுவானது தானா சாத்திக்கிறது. குருவாயூரப்பா மறுபடியும் பூட்டு அங்க பூட்டிக்கிறது, யாருக்கும் இது வரைக்கும் நடந்தது தெரியாது, இவ்வளவும் எத்தனை வேகத்துல நடந்ததுன்னு பட்டத்ரி ஸ்லோகத்தை முடிக்கிறார். வகன் கபட கஞ்சகம் அவர் கணக்கு சொன்னார், வசுதேவர் இங்கேந்து மதுராபுரியிலேந்து நந்தகோகுலத்துக்கு எத்தனை வேகமா கண்ணன் எடுத்துட்டு போனாரோ அதை விட 2 மடங்கு வேகமா கிடுகிடுன்னு நந்தகோகுலத்துக்கு வந்துட்டாராம். சொபுரமா கதோ வேகதக என்னன்னா இது உலகத்து வழக்கம். நாம ஒரு ஊருக்கு போறோம், நம்ம வீட்டில இருந்து கிளம்பினா போகும்போது சென்றதை விட திரும்பி வரும்போது நம்ம மனோவேகமும் பயணத்தினுடைய வேகமும் அதிகமா இருக்கும், சீக்கிரம் நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துடணும்னு. அதே மாதிரி வசுதேவருக்கு போனதை விட திரும்பி வரும்போது பல மடங்கு வேகத்தோடு வந்து அந்த குழந்தைய அங்க இறக்கிறார். இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல குருவாயூரப்பா, அது வரைக்கும் கொற்ற மழையில கூடையில பேசாம வந்தத இந்த குழந்தை இவர் கூடை அப்படி வச்சாரோ இல்லையோ பூட்டு பூட்டின்றது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் மறுபடியும் விலங்குகள் எல்லாம் அவர்கள் கையில வந்தது, ஏன்னா கம்சன் சந்தேகப்படக்கூடாது. அது வரைக்கும் இந்த கபட குழந்தை பேசாம இருந்துதான், கீழே வச்ச உடனே வீல அழுது அதோட குரலை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த குரல் கேட்டப்பறம்தான் இதுவரைக்கும் தூங்கி இந்த காவலாளிகள்லாம் முழிச்சுண்டு கம்சன் கிட்டக்க 8வது குழந்தை பிறந்தாச்சுன்ற ஒரு விவரத்தை சொல்லணும்ன்றதுக்காக வேகமா ஓட ஆரம்பிச்சாலாமேனு 39வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, உந்தன்னை சுமந்து சென்ற வசுதேவர் கோபியர்கள் உறக்கம் கொள்ள நின்றெண்ணி பாராமல் கதவுதான் திறந்திருக்க நந்தகோபர்மனை புகுந்து குருவாயூரப்பா உந்தன்னை அவ்விடத்தே விட்டு விட்டே மாயையினை சுமந்து கொண்டே தம்மனையை சார்ந்தனானாள் குருவாயூர் புங்கவனே போற்றி போற்றி அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி, கம்சன் வந்தானா என்ன பண்ணா அந்த குழந்தையன்ற பரிணாமத்தை 3வது ஸ்லோகத்துல தொடங்க இருக்கார், எவ்வாறு தொடங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நெமினியிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தையோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே சென்னை திருமழிசை நேமம் அருகில் உள்ள நரசிங்கபுரம் என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மதனகேசவ பெருமாள் திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்.